எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா தலைநகரம் பற்றி இருந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் மிகவும் பதட்டமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் கூடியிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்தியாவில் மத பாசிச வெறி வந்து பயங்கர திட்டமிட்டு இங்கே சிறுபான்மையினரை வந்து அழித்து கொண்டிருக்கிற வேலையில் நம்ம இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம். அந்த கூடியிருக்கிற சூழலில் நருவி அப்படின்ற ஒரு படத்துடைய இசை வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் நம்ம எல்லாம் பார்த்து புதுசாக வந்திருக்கிற அந்த டீமை வந்து பார்த்ததுக்காக வந்து கூடியிருக்கிறோம். எல்லோருடைய முகத்துலேயும் பேச்சிலையும் மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அந்த நம்பிக்கை அதுக்கு பெறக்கூடிய ஆதரவு மற்றும் ஊடகத்துடைய ஒத்துழைப்பு டெஃபினட்டாக அவங்களுடைய இருப்பை தமிழ் சினிமாவில் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், வாழ்த்துறேன் அந்த புதிய அணியினரை. ஏன்னா அதே நதிரை சொன்ன மாதிரி வந்து அட்டகத்தி பண்ணுறப்பவும் எங்களுக்கு பெரிய பதட்டம் இருந்தது. அன்றைக்கும் எனக்கு ஸ்டேஜில் எனக்கு இயக்குனர் தம்பி பேசின மாதிரி வந்து எனக்கும் அந்தளவுக்கு பேசலை, நான் பெரிய பதட்டமாக தான் இருந்தேன். நான் நன்றி சொல்ல நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தேன். குறிப்பாக தொழிலாளருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் நான் அட்டகத்தி படத்தில். ஏன்னா நான் காலையில் 6:00 6:30 வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், 7:00 வந்து ஷாட் வச்சிருவேன். ஒரு நாள் முழுக்க வந்து ரொம்ப அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவேன் நான். கொடுமைன்னா ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து வேலை செஞ்சிக்கிட்டே இருப்போம். அவங்கள ஃப்ரீயாக உட்காரவே விட மாட்டேன். ஆனால் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நான் எப்படியாவது வந்து அந்த நிகழ்வில் தொழிலாளருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நிகழ்வு உடைய அந்த பரபரப்பில் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு பதட்டத்தோடு இருந்தோம் தான் நான் அந்த டைமில். அதுக்கப்புறம் மேடையில் பேசுகிறது, அப்புறம் சோசியல் இஷ்யூ பேசுகிறது, நமக்கு வர நெருக்கடிகளிலிருந்து பேசுகிறது, அது அப்புறம் அப்படியே பழகி போச்சு. அதனால் அந்த பதட்டம் அப்படின்றது வந்து தப்பு இல்லை நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிற புதுசாக பேசினவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம பண்ணுற ஒர்க்கு வேலிடாக இருந்ததுன்னா, வேல்யூவாக இருந்ததுன்னா அதுக்கு தர ஆதரவும் அதுதான் நம்மளை வந்து திரும்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்து சரியாக ஸ்டேஜில் வந்து பேச வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் இந்த நருவி படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரையும் வாழ்த்துறேன். எல்லாருமே புது அணியினர் தான், அவங்களுடைய கனவுகள்லேருந்து தான் இந்த சினிமா ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து இந்த சினிமா அவங்க விரும்பிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த வெற்றியை அவங்க சுலபமாக அவங்களால வந்து பெற்ற முடியாது. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இங்கே இருக்கும். சினிமான்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. படம் எடுக்கிறத விட படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ தான் படம் எடுத்து முடிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த சவால்கள்லாம் முறியடித்து மக்கள் மனதில் இந்த திரைப்படம் வந்து நல்ல வெற்றி படமாக, மக்களுக்கு பிடித்த படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்சது வந்து கிறிஸ்டி. கிறிஸ்டிக்கு வந்து ஒரு நீண்ட நாள் நட்பு இருக்குது, கிறிஸ்டிக்கும் எனக்கும், நண்பன் திலீப் மூலமாக. கிறிஸ்டியோட தேடல் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. கிறிஸ்டி வந்து எப்படியாவது வந்து அந்த சினிமாவில் ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கணும், தானும் நல்ல இசையமைப்பாளராக மாறணும் அப்படின்னு நல்ல தேடலுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா இங்கே வாய்ப்பு கிடைக்காமல் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் வெளியே இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாய்ப்பு வந்து இங்கே யாரும் நமக்காக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யாருமே யாரையும் நம்பி பிறக்கல. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய சொந்த முயற்சி அப்படின்ற விஷயத்தில் தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் வெற்றி அடைகிறது அப்படின்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த குழு அவங்களுடைய சொந்த முயற்சி, தனித்திறமை, விடா அந்த என்ன சொல்கிறது, போராடும் குணம், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. டெஃபினட்டாக இந்த அணி வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து கிறிஸ்டி மாதிரியான சில நண்பர்கள், இப்போ கிறிஸ்டி நினச்சிருந்தா இந்த நிகழ்வு வந்து யாருமே கூடாமல் வந்து பண்ணிருக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, தொடர்ந்து ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க, வந்தீங்களா நல்லாயிருக்கும், ஒரு சின்ன படம் கொஞ்சம் வெளியே போவோம், எல்லோரும் இதை பற்றி பேசுவாங்க பார்ப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்கேன். கிறிஸ்டிக்காக தான் நான் வந்தேன் நான். ஏன்னா கிறிஸ்டியோடைய
வெற்றி வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்டியோடைய தேடல் அந்த மாதிரி தொடர்ந்து கிறிஸ்டி வந்து ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். அவருடைய முயற்சி இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியும் டெஃபினட்டாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழுவுடைய விஜுவல்ஸ், அப்புறம் வந்து மியூசிக், அப்புறம் அவங்களோட ஆக்டிங், குறிப்பாக செல்லா வந்து இந்த திரைப்படத்துக்காக அவருடைய உடலை வந்து வருத்திக்கிட்டது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகுதியான, திறமையான, இல்லை வந்து மக்களுக்கு கவரக்கூடிய திரைப்படங்கள் டெஃபினட்டாக இருந்ததுன்னா தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து அந்த மாதிரி படத்தை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. எந்த சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னா ஊடகமும் கைவிடாது. ஏன்னா ஊடகத்தால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா நம்மளை பாராட்டுகளும் விமர்சனமும் சேர்ந்து இருந்தாலும் தொடர்ந்து ஊடகம் வந்து எங்கள் கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்காங்க. ஊடக நண்பர்கள் அவங்க வந்து தகுதி வாய்ந்த, திறமையான, அவங்களுக்கு அவங்க நினைக்கிற அந்த ஒர்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த படம் முதலில் வந்து ஊடகத்துக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு நான் முதல்ல எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த திரைப்படத்தை ஊடக நண்பர்கள் பார்த்து பாராட்டி உங்களை வந்து வழிநடத்தி செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நிகழ்வுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்றது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களை எல்லோருக்கும், உங்களை சந்திச்ச எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. தேங்க்யூ. மைக் அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் நீங்கள் பேசு, நீங்கள் பேசு, 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 நீங்களே பேசு. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் இவர்கள் வணக்கம். இப்படி வயசை குறைச்சி போகுதில்ல யாருன்னு. அப்பா நான் ஒரிஜினலாக சின்ன பையன்தான், நீ ஒன்றும் பேஸ் பண்ணி சொல்லிக்காத. நான் ஒரிஜினலாக இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்திருக்கிறவங்கலாம் மனசார வாழ்த்த வந்தவங்க. ஏன்னா அவருடைய கஷ்டங்கள் தெரிஞ்சவங்க. அதனால இந்த வாழ்த்துக்கள் 100% அவருக்கு இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் அப்படின்னும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னா, அப்பா வந்து பையனுக்கு செலவு பண்றாரு, ஒரு லிமிட் தான் செலவு பண்ணுவார். சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், ஒரு கட்டத்தில் கண்ணீர் விடும் அளவிற்கு நானே வருத்தப்பட்டேன். ஏன்னா இருந்த எல்லாத்தையும் விற்று கொடுத்து கடனாளி ஆகிட்டு இந்த படம் எடுத்தாங்க. இது நானே நேரடியாக அந்த உட்காந்து பேசும்போது பார்த்தேன். இந்த மாதிரி அப்பா எத்தனை பேர் கிடைப்பாங்க தெரியாது. அதே மாதிரி அப்பா வந்து மகனுக்கு செஞ்சுட்டாரு, அதே மாதிரி மகனும் இந்த படம் வெட்டி வர செஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கைமாற செய்யணுன்றது உங்களுடைய அன்போடு வாழ்த்துக்களோடு நடைபெறும்ன்ற முதல்ல நான் இறைவன வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இங்கே சொன்னதெல்லாம் இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே போகணும், வெயில் அப்படின்றது, இந்த ஊருக்கு போகணும், ரிவர் தாண்டி போகணும், நாங்கள் சத்தியமாக அதெல்லாம் எனக்கு காட்டவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே எனக்கு ஷூட்டிங் கூட்டினார். உண்மையிலேயே அங்கேயே கூப்பிட்டு போயிட்டு வாங்கினேன் அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் யார், நீங்கள் அண்ணாச்சி, ரைட்டு, நல்ல சிவாண்ணே, ஓகேண்ணே அப்படின்னா. அப்புறம் ஒரு 20-25 பேர் எல்லாம் பார்த்தா, எங்கள் அத்தை, எங்கள் சித்தி, அவங்க ரைட்டு, இவங்களாம் ஷூட்டிங் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க தான் நடிக்கிறாங்க. சத்தியம் இல்லை, அவங்க தான் படத்தில் நடிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு தட்டு வச்சுருந்தாங்கன்னு நான் பொண்ணு பார்க்குற சீனு, அண்ணாச்சிக்கு பொண்ணு பார்க்குற சீனு, கையில் தட்டு வச்சு நடக்கிறாங்க. நீங்களும் கூட வாங்கினேன். பல்லும் மேலுமா இருக்கு, நான் வீடு வாரணும், வாரினா கூட நல்லா இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அண்ணன் நாங்கள் ஊன ஹீரோ நீ வீடா, நான் என்ன ஊன என்ன உண்டா, நல்லா இருக்கும், உண்மையிலே அந்த தடிக்கு உண்டு நல்லா இருந்ததுண்ணே அப்படின்னு போட்டு காமிச்சிட்டு, உண்மையிலே தடிக்கு உண்டு நல்லா இருக்குங்க, இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று, ஷிஃப்டிங் பண்ணும்போது இன்னைக்கு போதும் 2-3 சீன் வாங்கல, கொஞ்சம் கூட தளரல. கோயிலில் இருந்து பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்டிங் வேறு ஒரு இடம் அப்படின்னாங்க. சரி, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இங்கே கோயிலில் நாலு சொந்தக்காரர் விட்டுருந்தார் போல இருக்குது. இங்கே ரெடி பண்ணும்போது அங்கே ஒரு 6 சொந்தக்காரர் அனுப்பிச்சுருக்கோம், அங்கே ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே கூட்டுவாங்க, வாங்கிட்டாங்க. இன்னும் ஷிஃப்டிங் பண்ணி இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் ஆகணும், எல்லாம் ரெடியாக இருக்காங்க, வாங்க கேமரா மட்டும் போனால் போதும். பைக்கில் கூட வச்சு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் தானே என்ன, உங்களுக்கு பைக்கில் தான் சீனை, வாங்க அப்படியே கேமராவில் எடுத்துன்னு போவோம். இந்த சீனை அங்கே போய் கன்வியூ பண்ணுவோம். என்னென்னு சொல்லுங்க, அவ்வளோதான் என்னார். அங்கே முடிக்கும்போது அண்ணாச்சி சொல்லிட்டார், ஆனால் டைம் ஆச்சு, 5:30 போகுது, முடியுது ஷூட்டிங்கு அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே, ஒரே ஒரு சீன் இருக்குண்ணே, நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லைண்ணே, நாளைக்கு வேணா இன்றைக்கே பண்ணுவோம். எப்படின்னா பண்ண முடியும், 6:00, இல்லை 3 நிமிஷம் சீன் எத்தனை நிமிஷம் இருக்குண்ணே, 2.5 நிமிஷத்தில் எடுக்கணும், 3 நிமிஷம் சீன் எடுங்க, 2.5 நிமிஷம் எடுக்கலாம், வாங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல.
மூணு நிமிஷம் அவருக்கு, ஆனா அவருக்கு தேவையா ரெண்டு நிமிஷம் தான். கரெக்டா கேமரா செட் பண்ணாரு, ரெண்டு பேரும் வந்து ஒரே டேக்ல நாங்க பண்ணமான்னு அந்த ஒரு டேக் போகணும்னாரு. நான் நினைச்சேன் ஏதோ கூட்டணும் பண்ணிட்டாங்கடா நம்மள, ஏதோ பண்ணு நினைச்சேன். ரெண்டு நிமிஷமா இருக்குல்ல, அதுல ஏதோ பண்ண சொன்னாங்க. உண்மையிலே போட்டு காமிச்சாரு, நல்லா இருந்துச்சு. நம்மளா அப்படி பண்ணுன்ற ஒரு ஃபீல் கூட இருந்தது உண்மையிலே பார்க்க போனா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, முல்லை கோவிந்தன் இவரு என்னையும் இந்த படத்துல பிரிச்சுட்டாங்க. இல்ல நான் சொல்றேன், என்ன பேசலாம் பண்றோனு பார்த்தேன், இவ்வளவு பெரிய கதை சொல்லிவிட்டான். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜ்ல இப்ப யார் முல்லை யார் கோவிந்தன் தெரியல, எல்லாரும் நிறைய பேர் கன்ஃபியூஸா இருக்கும். அப்படியே இருந்திருங்க, நாளைக்கு நான் கடன் வாங்கி ஒன்னால இவனை பிடிப்பாங்க. இல்ல இல்ல, அதனால சொல்லும் போதே நாங்க சொல்றது, நான் கோதண்டன் இல்ல, இவன் முல்லை இல்ல, நான் முல்லை இவன் கோதண்டன். இப்ப புரியுதா? நான் முல்லை இவர் கோதண்டன், எல்லாம் ரெண்டு பேர் பேரும் சேர்ந்து. என்ன எல்லா படத்தை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க, நான் இந்த படத்துல பண்ணல, பண்றது உண்டான வாய்ப்பு இருந்து பண்ண முடியாம ஏதோ ஒரு சூழல மிஸ் ஆகி போச்சு, பரவாயில்ல. ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஜோக்க சொல்லி நாங்க ஆரம்பிப்போம். ஏதாவது பேசும்போது ஒரு பெரிய படம், அந்த படத்துல எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, எங்க ரெண்டு பேர்ல இப்ப இவர் இதுல இருக்காரு, அதனால என்ன நிஜமா கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த படம் வந்து 100 நாள் ஓடுது, அதனால உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும். எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ், அந்த படத்துல நான் பண்ணவே இல்லை. எனக்கு எதுக்கே கூப்பிட்டு அவார்டுலாம் கொடுத்தாங்க பார்த்தா, அப்பதான் சொன்னாங்க, இல்ல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் போறதா இருந்தோம் உங்களதான், ஆனா இல்ல, அதனால படம் நல்லா ஓடுது நிப்டான். இப்படி என்ன கலாச்சிதான் அது, ஆனா உண்மையிலே அந்த நறுவி படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் பண்ணல, இந்த படம் 100% நல்ல விதமா வரும், வெற்றி படமாமே. ஏன்னா இவங்க சொன்னதை வச்சு கேட்டதால சொல்றேன், உண்மையிலே உங்களோட கைத்தட்டலோடு கண்டிப்பாக நிஜமாக இந்த படம் நறுவி வெற்றி படமாக அமைய என்னுடைய எல்லாம் இறைவன் வேண்டி வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. சொல்லு கோதண்டன், சொல்லு மச்சி. இன்னொரு விஷயம் எங்களுக்குள்ள என்னன்னா, இந்த படங்கள் புக் ஆகும் போது எங்களுக்கு பெரிய ஹீரோன்ற நினைப்பு, அதாவது காமெடின்ற ஒரு நினைப்பு ஏன் வந்துச்சுன்னா, நம்ம செல்லா கேட்கும்போது டேட் இல்லை எங்ககிட்ட. அவர் சொன்னாரு, என்னன்னாரு, இல்லைங்க அடுத்த வாரம் முடியாது, அடுத்த மாசம் முடியாது, அடுத்த இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உங்ககிட்ட போய் சொல்லல, உண்மையிலே டேட் இல்லை. ஆனா அவர் மனசுல அசிங்கமா திட்டி இருப்பாரு, பயங்கரமா திட்டி இருப்பாரு. மைண்ட் வாய்ஸ்ல அவ்வளவு கேவலமா கேட்டுது அங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது, நீ வரல நான் மட்டும் தான் தனியா போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ ரெண்டு நாள் முன்னாடி சத்தியமா கென்யால இருந்தோம், சவுத் ஆப்பிரிக்கால தான் இருந்தோம். அப்ப கால் பண்ணிருக்காரு, இல்ல சோ அப்பதான் நினைச்சேன், இந்த படத்துடைய பேச்சுவார்த்தை வரணும், வைப்ரேஷன் நம்மள கொஞ்சம் பிஸியாவே வச்சுக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஏதாவது பேசு, இல்ல இல்ல இது மாதிரி தற்பெருமை சொல்லாது. இப்ப கென்யா போனது இவங்க கேட்டாங்களா, அப்ப போன வாரம் சிங்கப்பூர் போனோம் அதையும் சொல்லுவியா, மலேசியா போனோம் அதையும் சொல்லுவியா, ஜித்தாவுக்கு போனோம் அதெல்லாம் சொல்லுவா, தற்பெருமை நம்ம வேணாம்பா, புரியுதா? அப்ப நம்ம கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அப்படியே ரெண்டு பேரும் இந்த வாரம் எந்தெந்த ஊர்லாம் ட்ரிப் போனீங்களோ அப்படியே சொல்லலாம் நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன். விழாவுக்கு வந்துருவோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைப்பது கோடம்பாக்கத்தில் பல நடிகர்களுக்கும் டஃப் கொடுக்க காத்திருக்கும் நடிகர், என்னுடைய நண்பர் லிங்கேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். பாட்டு போட்டு காட்டின உடனே அவங்க பிடிச்சிச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு திரும்பி வாங்கினாங்க, ஈவினிங்க போனா ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்பயும் நம்பிக்கை வந்துச்சு, கண்டிப்பா படம் புக் ஆயிடுச்சு சொல்லிட்டு. வித் இன் 1 வீக்ல ப்ரொடியூசர் வர வச்சாங்க, பட்ஜெட் பேசினாங்க, உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த நாள் என்னால் மறக்க முடியாது. அதுக்கு காரணமாக இருந்த ரஞ்சித்துக்கும் அந்த கோபிக்கோட மறிய தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் செல்லாவும் அப்புறம் இந்த நம்ம முருகையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. செல்லாவோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் பயந்துட்டேன், ஏன்னா நான் பாட்டெலாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஷூட்டு போயிட்டாங்க. ஷூட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் செல்லாவை பார்க்குறப்ப செல்லா ரொம்ப ஒல்லியான மாதிரி இருந்துச்சு. என்னாச்சலம் கேட்டால், இல்லைனா அந்த ஷூட்டுக்காக நம்ம உடம்பு கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடாம கிட்னி ப்ராப்ளம் ஓரளவுக்கு அவர் உடம்பு கம்மி பண்ணிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் நிறைய உழைச்சோம், அதனால் பெரிய பெரிய லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் பாடின எல்லா சிங்கருக்குமே என்னோடய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நான் புது மியூசிக் டேரக்டர்ன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் நான் என்ன கேட்டாலும் பாடி கொடுப்பாங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பாடுவாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வாசிப்பாங்க. அப்புறம் வந்து நான் வாசி முடிச்சு போனப்பறம் கூட மறு நெக்ஸ்ட் டே கால் பண்ணி, சூப்பர் ஆஞ்சி கிறிஸ்டி இதெல்லாம் கரெக்ஷன் தான் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க, எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு கோபிண்டோ தான் இன்ட்ரோ கொடுத்தாரு கூப்பிட்டு போயிட்டு. இப்போ இப்போ இன்ட்ரோவானே என்னோட ஷாப் ஃபிலிம் நான் போட்டு காட்டினேன், பார்த்தாரு. பார்த்துட்டு நான் அப்போது 2-3 கேமராமேன் வந்து போயிட்டுருக்காங்க, சரி கூப்பிட்றேன் நீங்கள் போங்க நம்பர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்குனாரு, போனோன்னா நீங்கள் தான் கேமராமேனே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா எதிர்பார்க்கல. என்னோட சீனர்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு, பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவோம் ஜி, நல்லா பண்ணலாம், ஷோஸ் கேஷில் பண்ணலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணியிருக்கோம், இன்ன வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கும் என்னுடைய நன்றி, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாக்க இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் போகும். வந்திருக்க அத்தனை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பற்றி ஒரு வாரத்தை சொல்லிடுறேன், என்னடா என்ன என்னை பற்றினு இல்லை, என்னோடய டெக்னீஷியன்ஸ். நாங்கள் கும்பகோணத்தில் போய்ட்டு ஷூட் பண்ணோம், அது ஒரு குறவர் ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே போனோம்னாக்கா ஒரு பெரிய ரிவர் இருக்கும், ரிவரை தாண்டி ஒரு செகரி, அதை தாண்டி தான் உள்ளே போனோம். வண்டி போகாது, ஜென்ரேட்டர் போகாது, யூனிட் வண்டி போகாது, க்ரெயின் வண்டி உள்ளே போகாது. ஆனால் ஒரு எப்படி ஒரு 400 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு,
நான் போய் என்ன பண்ணலான்னு கேட்கும் போது போய் யூனிட் ஆளில் கேட்டேன், பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், பண்ணலாம் சார், எல்லோரும் வெயிட்டு தூக்கிட்டு காலைல போவோம், 6 மணிக்கு உள்ளே நடந்து போவோம், அந்த அண்ணாடும் மீட்டு தாண்டி போயிட்டு திருப்பி யூனிட் ரிட்டர்ன் கொண்டு வருவோம். அந்தளவுக்கு எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, எங்களுக்கு யாருமே வந்து முடியாதுன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சோஷியாக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும், அத்தனை லைட் ஆஃபீஸர்ஸ், கிரேன் பார்ட்டிஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை என் கையில் கொடுத்த மாதிரியான ஒரு பொசிஷன் அந்த நாட்டில், என்னோடய 4வது படமாக இருந்தாலும் அந்த பொசிஷனை நான் நிற்கும் போது வந்து பார்த்தா அந்த இடத்துல வெயில் சான்ஸே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் ஷூ போட்டு நடந்து போனால் கூட எங்கள் ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படி அடிக்கும். ஹீரோ வந்துட்டு வெறும் காலில் தான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி ஆகணும். வெறும் ஆக்சுவலி அவர் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் கட் பண்ணி நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த சட்டையெல்லாம் கிழிச்சு வெறும் வந்துட்டு ஃபேர் பாடி ஆக்கி அந்த வெயில்லையும் போட்டு பரட்டி எடுக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. என்னென்னா பரவாயில்ல மாஸ்டர், என்னால் முடியும், பரவாயில்ல, கால் நிற்க முடியாது அந்த இடத்துல. ஒரு சீக்வன்ஸ் மேலே நான் ஃபைட் கம்போஸ் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செப்பல் போட்டு செப்பல் மேலே நிற்பார், அடுத்த ஷார்ட்டு செப்பலை அவுத்து போட்டு திருப்பி ஓடி நிற்பார், ஷர்ட்டில் கூட வந்துட்டு அந்த கிழிச்ச கிளிகள் வேணாம், கிளிக்காமலே நான் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை மாஸ்டர், நீங்கள் கம்போஸ் பண்ணுறது பண்ணுங்க, நான் பரவாயில்ல, எனக்கு உடம்பு கொப்பலானாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதில் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல வேறு வழி கிடையில, கும்பகோணத்தில் வந்து அந்த மண் வந்து என்ன மண், அது ஆற்று மண் இல்லையா, ஆற்று மண் சான்ஸ் இல்லை. நாங்களே நாங்கள் கூட ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இடம் கிடைக்குமான்னு பார்ப்போம். அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு மக்கள் மதியிலும் நம்ம வந்துட்டு மீடியா சப்போர்ட்டும் இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்கி தரணும். எல்லாருமே தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் வாழ்த்தை வந்து அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சது. நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தை நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இந்த படத்தை பார்த்தேன். கொஞ்சம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப செல்லா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒருத்தராக இருந்தார், செகண்ட் ஹாஃபில் வேறு ஒருத்தராக இருக்கும்போது அந்த வயிறுலாம் இறுகி அவ்வளோ பயங்கரமாக உடம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் குறைச்சி செகண்ட் ஹாஃப்க்கு ரெடியாகி ஒரு நடிகன் வந்து முதல் படத்தில் இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கான்ற போதே ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு செல்லாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு நடிகன் அவன் எனக்கு இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கிறிஸ்டி வந்து இன்னும் அவங்ககிட்ட நிறைய இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு நான் எதிர்பார்க்கறது கிறிஸ்டிக்கிட்ட தான், ஏன்னா நான் கிறிஸ்டி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஆல்பம் ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம் நானும் கிறிஸ்டியும், ஃப்ரெண்டு ஜெய், நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போது அவனோட ஒர்க் நான் நிறைய பார்த்துருக்கேன். இது கிறிஸ்டியோட ஆரம்பம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சாம்பிள் மாதிரி தான் இல்லை மச்சே. ஸோ அவனோட ஸ்டஃப் என்ன, ஏன்னா அவன் மியூசிக் ஸ்கூலே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், ஒரு 100 பசங்களை கிட்டத்தட்ட வந்து மியூசிக் டியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இசையை வந்து அப்படி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த கிறிஸ்டி. அது காசுக்காகலாமே கிடையாது, அந்த இசை மேலே இருக்க ஒரு ஒரு தாகம் அவனுக்கு அதிகம். இளையராஜா சார் மியூசிக் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பான், யாராவது ஃபேஸ்புக்கில் இளையராஜா சார் பற்றி ஏதாவது சொல்லிட்டா உடனே ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஓடி வருவான் கிறிஸ்டி. அவ்வளோ வந்து பயங்கரமான ஃபேன் இளையராஜாருக்கு. அண்ட் மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு நபர் அவர். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இன்னும் பயங்கரமான திறமைகள், இசை சார்ந்த திறமைகள் கிறிஸ்டி கிட்ட இருக்குது. ஸோ கிறிஸ்டி இது இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் நீ பண்ணுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ரஞ்சிதன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் கிறிஸ்டி, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த பெருசாக அவனுக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வாழ்த்துக்கள். நறுவி டீம் நடித்த உழைச்ச எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ப்ரொடியூசரை பற்றி மட்டும்தான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ப்ரொடியூசர் வந்து என்னோடய அப்பா தான். எல்லாருக்குமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, கனவு. கனவுன்றது வந்து நம்மளுடைய கற்பனைகள், அந்த கற்பனையை வந்து உண்மையாக்குறது யாராலுமே முடியாது. அப்படி நான் எமோஷன் ஆகிடக்கூடாது நினைக்கிறேன், மேபி எல்லாருமே அதை பண்ணுறாங்க, அந்த எமோஷன் ஆனால் அது வந்து இங்கே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ கனவுகளை வந்து யாராலுமே கொடுக்க முடியாது, அப்படி அந்த கனவுகளை வந்து உண்மையாக்குறது யாருமே கொடுக்க முடியாது. அந்த கனவை நினைவாக்குன எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கோதண்டம் சார், உங்களுக்கு தான் சேலஞ்சு. அவர் வந்து என்னோடய கனவை நிறைவேற்றிட்டார், அவரோட கனவை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இந்த கனவே போகாது, நினைவாகவே பண்ணுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வந்த ஆனால் லாஸ்ட்டாக பிரச்சனை, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என் பேர் செல்லானே, இந்த படத்தோட பேர் நறுவி, சரிங்களா? இந்த படத்தை எந்தளவுக்கு கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ, கொண்டு வரீங்களோ, நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, என்னுடைய ஃப்யூச்சரில் எல்லா விஷயங்களுமே உங்கள் கூட தான் நான் கமெண்ட் பண்ணி செய்வேன், உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் என்னை கொண்டு வந்து எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தினீங்கன்னா நான் இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருசாக எதுவும் செய்ய போகிறது கிடையாது. நானும் இந்த சினிமாவில் வந்து ஒரு அங்கமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து பாகவதர் பீரியட்லேருந்து, எம்ஜிஆர் சார் பீரியட்லேருந்து, கமல் சார் பீரியட் வரைக்கும், இங்கே விஜய் சார் பீரியட் வரைக்கும் இருக்க எல்லா ஜென்ரேஷன்லையுமே ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா. அந்த ரேஞ்சுக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆசைப்படுறோம். ஆனால் வந்து அது முயற்சி பண்ணணும் இல்லையா, முயற்சி பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஆனால் அது அமையணும் இல்லையா, அமையிறதும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு இடம் கிடைக்கணும் இல்லையா. அந்த இடத்த கொடுத்ததுக்கு எங்கள் அப்பா, அதுக்கு அவர் ரொம்ப சொல்கிறேன். அட்டகத்தி என்ற ஒரு படம் இதே மாதிரி தான்,
என்னை போன்ற இளைஞர்களை சினிமாவுக்கு கொண்டு வந்தது. இதே மாதிரி தான் புதுசாக அவர் ஓப்பன் பண்ணார். அதிலிருந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி பெரிய நடிகர்களாகவும் நிறையா இசையமைப்பாளராகவும் வந்திருக்கிறாங்க. அது போன்று இது நருவியும் நிறைய நடிகர்களையும் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்றது. இந்த படம் ஒரு மழையில் நனைஞ்ச மாதிரியே எப்படி இருந்தது, ரொம்ப நாள் கழித்து இந்த விஷுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஊடக நண்பர்கள் தொடர்ந்து இது மாதிரியான எளிமையான மனிதர்கள் எடுக்கிற எளிமையான கதைகளை தொடர்ந்து ஆதரித்து மிகப்பெரியவில் கொண்டு போய் இருக்கிறாங்கன்றதும் சமீப கால ஒரு 10 ஆண்டு கால வரலாறாக தெரியும். ஊடகங்கள் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. குண்டுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நருவியும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம், நருவியை வந்து ஊடகங்கள் பார்த்துக்குவாங்க. அனைவருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. செல்லப்பட்ட கஷ்டங்கள் நிறையா இருக்கும், கையில் நெகம், அதாவது இந்த பிரேக்கப் ஆகும்போது 6-3 ஷெட்யூலாக பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் 20 டேஸ், செகண்ட் ஷெட்யூல் 20 டேஸ், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஷெட்யூல் 20 டேஸ். இந்த பிளானிங் எதுக்குன்னா, ஓப்பனிங்லேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று கொடுத்துருப்போம். ஆஃப் த ஸ்க்ரீன் முன்னாடி ஓப்பனிங்கில் ஒரு லவ்வபிளாக போகும், செகண்ட் ஆப் இன்னொரு ட்ரை சீக்வன்ஸ் போகும். இதுக்கு எல்லாம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அடுத்தது, ஏங்க கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்வான். வேறு ஏங்க அடுத்த படம் நான் அவன்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, இது யார் இந்த மாதிரி டெடிக்கேஷனாக வருவான்னு எனக்கு ஒன்றும் ஆக்சுவலாக தெரில. நான் நிறைய பேர் கூட பழகிருக்கிறேன், பேசும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு. சரி, இவன் செய்வான் செய்ய மாட்டான் அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் நடிச்சிக்கிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசினா அந்த 10 பேரும் என்கிட்ட வந்து அந்த இன்வால்வ்ல கரெக்டாக இல்லை. காரணம் என்னன்னு தெரில, நடிக்கிறாங்களா தெரியலையா புரியலையா சம்திங் தான், என்னன்னு தெரில. அதெல்லாம் எல்லாருமே ஓப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் ஒன்று இருக்கும், அது வந்து செல்லக்கட்ட ஓப்பனாக இருக்கும். அவன் அப்படி கலந்துக்குவான், அதை அந்த விஷயங்களை வந்து அப்படி டெடிக்கேஷனோடு இருக்கும். ரோட்டில் படுன்னா படுத்துக்குவான், இப்போ இப்படி உட்காந்துருந்து பார்க்காதீங்க, வெளில போய் இப்போ ஒரு சீன்டா ரோட்டில் படுகணுண்டானா படுத்துக்குவான். அது யார் படம்னு பெரிய ஆள், ரஞ்சித் அண்ணன் படம்னு கூட கிடையாது. யாராவது சின்ன பையன் ஒரு காசு சொல்லி வாடானாக்கா தூக்கிட்டு கேமரத்துக்கு கிளம்பி ஓடிவான். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பையன், என்னுடைய நண்பன், திரையில ஃபஸ்ட் டைம் அவனை அறிமுகப்படுத்துகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய சொல்லுங்கள். அப்புறம் அந்த மண்ணுக்கு போனோம் இல்லைங்களா, அங்கே வந்துடுறேன். ஏன்னா நிறைய மறந்துருப்பேன், எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி நான் சொல்லி ஆகணும், மேனேஜ் பண்ணணும். அங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னா கேரவன் கிடையாது. இவர் அண்ணன் அந்தளவுக்கு அண்ணன் வளரல இல்லையா, ஃபஸ்ட்டு போகிறோம் போயின்னு இருக்கிறோம். கேரவன் இருக்காது, இவர் போய் ஒரு மணலில் தான் உட்காந்துருப்பார். ரெண்டு செருப்பு போட்டிருப்பார், காலில் போட மாட்டார். அவர் உட்காந்துக்கிறதுக்காக போட்டுப்பார் எப்போவாது அந்த பிரேக் டைமிங்கில். எல்லா டெக்னீஷியனும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த மணல் வந்து அவ்வளோ சூடு இருக்கும், மதியம் காலையில் ஆரம்பித்து ஸ்டார்டிங் மார்னிங் ஆரம்பித்து வேறு ஒரு லொக்கேஷனில் ஆரம்பிச்சிருப்போம், மதியம் ஆஃப் இங்கே வந்திருப்போம். இதில் அந்த மத்தியானத்துக்கு மேலே எங்கள் டெக்னீஷியன் எல்லார் முகத்துலேயும் கோபமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் போன ஷெட்யூலு அந்த மாதிரி கஷ்டங்கள், மழை பிளான் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஐயோ என்னடா ஃபஸ்ட்டு தான் இப்படி ஆரம்பித்து இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம். நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த படத்தில் நான் கற்றுருக்கேன். இதில் ஏதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அதை அச்சீவ் பண்ணிங்க.